தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று காலை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்களப் பணியாளர்களுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டும் என்பதற்காக தாம் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்றும் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திற்கு மேலும் 169,920 கோவாக்சின் தடுப்பூசிகள் வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு மத்திய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியை சேர்ந்த கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் முன்னுரிமை இடஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் புதிய நிலைப்பாட்டால் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உள் இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு ஏற்படாதவாறு தமிழக முதலமைச்சர் விழிப்புடன் இருந்து பாதுகாத்திட வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் வருகிற 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் அவர்களது வீடுகளுக்கே சென்று பொன்னாடை போர்த்தி உரிய மரியாதை அளித்திருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் குடியரசு தின விழாவை நேரில் காண வருவதை தவிர்த்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒலிபரப்புகளை கண்டும் கேட்டும் மகிழுமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கையிலிருந்து செயல்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சென்னையில் கைது செய்துள்ளனர். பிடிபட்ட இருவரும் சென்னையில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த நவாஸ் மற்றும் அப்னாஸ் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் கூட்டணி அமைத்து பாகிஸ்தான், ஈரான், இலங்கை, மாலத்தீவு மற்றும் ஆஸ்திரேலியாவில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் தூத்துக்குடி துறைமுகம் அருகே இந்திய கடலோர காவல் படையினருடன் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் சுமார் 95 கிலோ மதிப்புள்ள ஹெராயின் போதைப்பொருளும் 18 கிலோ மீதாம் விட்டமைன் போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இலங்கையைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெரிய நாயகி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றத்தின் தொடர்ச்சியாக வரும் 27ஆம் தேதி திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளிரத புறப்பாடு நடைபெற உள்ளது. 10 நாட்களுக்கு நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய அம்சமான தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவை ஒட்டி முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தினந்தோறும் தங்கமயில், வெள்ளிமயில், ஆட்டுக்கிடாய், காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். திருவிழாவின் நிறைவு அம்சமான 31ஆம் தேதி தெப்பத் திருவிழா நடைபெறும். சென்னை விமான நிலைய பகுதியில் பனிமூட்டம் காரணமாக 12 விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதிகாலை முதலே கடும் பனிப்பொழிவு நிலவியதால் விமான நிலைய ஓடுபாதை பகுதிகளிலும் அதிகமான பனிமூட்டம் இருந்தது. இதனால் சென்னையிலிருந்து புதுதில்லி, மும்பை, அகமதாபாத், மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்ற விமானங்கள் சுமார் 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டன. இதேபோல பல்வேறு நகரங்களிலிருந்து சென்னைக்கு 4 விமானங்கள் தாமதமாக வந்தடைந்தன. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாடு பகுதியில் அமைந்துள்ள கிருஷ்ணாகாதி என்ற இடத்தில் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய துருப்புகள் பதிலடி கொடுத்தனர். இந்த சண்டையின் போது இந்திய தரப்பில் நிர்மல் சிங் என்ற ராணுவ வீரர் படுகாயமடைந்தார். அதன்பின் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் வீரமரணமடைந்தார்.